அய்யோ குடுற மோர்த்த தரத்திட்டு வரான்டா இப்பத்தீங்க உசுருக்கா பத்திக்கு நீ ஓடிதாண்டா அவனு எங்கிருந்து அவன் ரம்பத்தை எடுத்துட்டு வந்தா ஓடு போடு காலில் ஒரு போடு போட்டான் Oh! Oh my God! ஏ ஹை கைஸ் ஹாய் ஹலோ வணங்க மங்களே நான் தான் உங்கள் எஸ்டிஜி வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய்ங்க ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது அண்ட் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பழக்கங்கள்லாம் நம்ம வந்து ட்ரையே பண்ணக்கூடாது சில கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து நம்ம அதெல்லாம் லிஸ்ட் வச்சிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் இருட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே எனக்கு வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் நம்ம ஃபேமிலி அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீ ஹாரர் கேமை பண்ணு ப்ரோ நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையிலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் லைக் இந்த மாதிரி ஹாரர் கேமாக இருக்கட்டும் ஹாரர் படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல லைக் இந்த ரத்தம் லைக் இந்த ஜாம்பிஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல இந்த மாதிரி கேமு இந்த மாதிரி படம்லாம் சரி நான் என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்னால நான் இப்போ அதுக்குள்ளே போகிறேன் என்னத்த சொல்ல நான் இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நான் பண்ணுவேன்னா எதுக்குலாம் நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேன் அந்த பேய் அந்த இதெல்லாம் ரொம்ப பயம் ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம் தி ஈவில் வித்தின் ஸோ பேரோட கேமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அள்ளு விடுதில்ல ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது ஸோ இந்த கேமை வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ கேமோட ஸ்டார்டிங்லேருந்து போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மோட் இதோட ஃபஸ்ட் பார்ட்டு தான் இப்போ நான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதோட ஃபியூச்சர் பார்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இதில் ஸ்டோரிஸ் வரும்போது நான் மேக்ஸிமம் பேசாமல் இருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மோட் போகிற லுக் வரும் ஸோ கேம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி ரெஸ்பாண்ட் ஆக சொல்கிறாங்க ஓகே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாப்பில் ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறாப்பில் ஓகே கிராஃபிக்ஸே சும்மா பார்த்தீங்கன்னா வெரியாக இருக்குது ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோ இதான் நம்ம பார்க்கவே ஆல் டெரராக இருக்கானே ஓகே நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அண்டு ஒரு பையன் இருக்கான் ஏன் ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ஆடுதுன்னு தெரியல ஓ மை காட் ஸோ எதுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியலை சரி போவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலாண்டே இதை பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரியாடா இருக்குது ஏதோ ஒரு பூத் பங்களா மாதிரி இல்லடா இருக்குது இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும்டா சத்தியமாக நானாக தானே உள்ளே போக மாட்டேன் ஆ இவனுக்கு என்ன சொல்கிறாரு போ சொல்கிறானுங்களே போவோம் போய் தானே ஆகணும் ஓகே ஆக்சுவலி சீரியஸாக சொல்கிறேன் கைஸ் நான்லாம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து தொடவே மாட்டேன் சப்போஸ் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையிலே பண்ண மாட்டோம் ஸோ திறந்தோடனே பைபிளுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல்லு வருது சரி ஏதோ ரத்த மாதிரி ஸ்மெல்லு வருது அப்படிங்கிறானுங்க ஓ உள்ள போனோனே டெட் பாடிஸ் அச்சோ டோன்ட் லெட் எனிஒன் எல்ஸ் த்ரூ திஸ் டோர் ஐ கேன் பீ an extra set of eyes we don't know what's happening here சோ யாரி உள்ள உட்றாத பாத்துக்கமா அப்படின்றானுங்க ஓகே இங்க பாருங்க ரத்த கலரியா இருக்கு அச்சோ நர்ஸ் गाइस இங்க செத்து கிடக்குறது நர்ஸம்மா இங்க பாருங்க இங்க ஒரு நர்ஸம்மா செத்து கிடக்குது அய்யோ இதெல்லாம் பார்த்தா நைட்டு நான் எப்படி தூங்குன்னு தெரியல அதில் இன்னொரு முக்கிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நான் நைட்டு இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு நான் எப்படி தூங்க போகிறேன்னு எனக்கு சீரியஸாக தெரியல கைஸா பாருங்கள் செடியிலேருந்து ரத்தம் சொட்டுது அச்சோ கைஸ் சப்போஸ் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஆ ஓகே நம்ம டிடெக்டிவ் பாய் இங்கே தான் உள்ளே இருக்கான் அண்ணா தனி உள்ளே வந்துடு அப்படிங்கிறானுங்க டாக்டர் உங்களுக்கு என்ன காயம்பட்டிருக்கா இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றானுங்க இம்பாசிபிள் ரூவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு The security cameras might tell us something. Okay, security cams போனோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஓ மை காட் இதான் செக்யூரிட்டி கேம்ஸா அடா பாவீங்களா டே கண்டிப்பாக ஏதோ ஒரு கேமில் பும்முன்னு வந்து என் மூஞ்சி முன்னாடி நிற்க போது நான் சீட்லேருந்து பறந்து போய் கீழே உழ போகிறேன் எனக்கு அது மட்டும் தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடு ஓகே எதை சுட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது எதை சுடுறாங்கன்னு என்னடா அது நோ மறைஞ்சிருச்சு வாட் ஓ மை காட் இது ஒரு பாட்டு ஓடுது
தலையில தலைவர் தொங்க விட்டுருக்குறாங்க, ரத்தம் சொட்டுது. கையில் என்னடா ரத்தம்? எலி. ஓ மை காட். ஸோ என்னடா நடக்குதுன்னு பைப்பில் திரும்பி பார்க்குது. ஃபுல்லாக ரத்த கலரியாக இருக்குது, இடமே கொடூரமாக இருக்குது. அப்பா இங்கேருந்து நம்ம எதாவது நிம்முற முடியுமான்னு பார்க்குறாப்புல தலைவர். ஓ அவன் கால் தலையில் தொங்கி நிற்குது. என்னடா நாய் மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க இவனை. ஸோ முன்னாடி ஒருத்தன் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஸ்டாண்டு மாதிரி கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா தொங்கட்டுக்கிறானுங்க. என்ன நடக்குது? ஐயோ லெஃப்ட் சைடு எவனையும் போட்டு கொடூரமாக கிழிச்சிக்கிட்டு இருக்கான் அவன். ஐயோ ஓ மை காட். ஸோ அடுத்து எங்கே வருது? என்னது இங்கே கட்டி இழுத்துட்டு என்ன பாதி உடம்பு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான்? ஓ இந்த கத்தி எடுக்கணும். ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. கத்தி ஸ்டாண்ட் வந்து எடுத்துடுறா கத்தி. ஆ ஓகே ஓகே பிடி பிடி பிடி. ஆ ஐயோ பிடி. அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். அடா அடா மிஸ் ஆயிடுச்சு பாரு. இன்னும் மிஸ் ஆகுது பாரு. கரெக்டாக பிடி அவ்வளோதான். ஸோ கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாப்புல. ஐயோ கத்தி தண்ணி ரத்தத்திலே உளுந்தான்டா அப்பா. ஓ மை காட் அங்கே பாருங்க ஃபுல்லாக டெட் பாடிஸ். ஓ மை காட். ஸோ பொறுமையாக போகிறான். எப்படிறா அங்கே ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி தைரியமாக போகிறான்? ஸோ கண்ட்ரோல் அழுத்தி போனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமைதியாக போவோமா? சரி ஓகே இந்த சைடு போக முடியுமா? என்னது என்ன சத்தம் அது? ஓகே அவன் ஏதோ கதவை திறந்துட்டான் போல. கைஸ் சீரியஸாக சொல்கிற சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கண்ணை மூடிக்கங்க. ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது இந்த கேமு. இங்கே பாருங்கள். ஐயோ ஓ சாவி எடுக்கிறான் போடு. போட்டாண்டா கழுத்துலேயே போட்டாண்டா. வெட்டிட்டான் புஸ்குன்னு அவன் பாட்டு கையை ஒரு வெட்டு. ஐயோ ஓ மை காட். டக்குன்னு போய் அந்த சாவி எடுத்துட்டு ஓடி வந்துடணும். ஓகே பாருங்க கொடூரமாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஐயோ ஏய் போடா அங்கிட்டு. என்னடா பண்ணுவ நீ? ஓகே ஓடி ஓடிடு. ஓகே ரிட்டர்ன் வந்தாச்சு. எப்படி ஒளியணும்னு கூட தெரியல எனக்கு. திரும்ப வரான். திரும்ப என்ன பண்ணுறான்? ஐயோ அங்கே என்னமோ கொடூரமாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஐயோ இங்கிட்டு தான் கேட் இருக்குதா? சத்தம் போடாதடா பொறுமடா வந்துட போகிறான்டா அவன். சத்தம் போடாத. ஓகே பொறுமையாக போகிறதே உசிதமான செயல். சத்தம் போட்டேன்னா அவள் தான் மிஸ்டு கால் ஆயிடுவேன். ஓகே ஒரு செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. தலைவர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொடூரமாக வெட்டிக்கிட்டு இருக்கான். அடா பாவீங்களா. இது இது எங்கிட்டு எது சைரன் அடிச்சிட்டேன். வந்துட்டான் போடுறா தம்பி. ஐயோ கொடுறமா ஒருத்த துரத்திட்டு வரான்டா. இப்போதைக்கு உசுருக்கா பார்த்துக்க நீ ஓடி தாண்டா. அவனு எங்கிருந்துடா அவன் ரம்பத்தை எடுத்துட்டு வந்தான். ஓடு போடு. காலில் ஒரு போடு போட்டான். ஆ ஓ ஓ மை காட். ஐயோ
ஓடிடு. ஓகேயோ ஓடு. ஐயோ ரைட்டு. அப்பா ரத்தம் எல்லாம் கொட்டி கிடக்கிற சகதி கருமோ. ஓ மை காட் ஏறடா. ஓ மை கடவுளே கைஸ், சீரியஸாக சொல்கிறேன் குழந்தைங்க, சப்போஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தேன், தயவு செஞ்சு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. செம கொடூரமாக இருக்குது. இதுக்கப்புறமேட்டு போக போக இன்னும் கொடூரமாக தான் வரும். ஸோ இந்த கேம் கொடூரமாக இருக்குன்னு சொன்னாங்க, ரிவ்யூஸ் பார்த்தேன், ஆனால் இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இஸ்கி இஸ்கி நடந்து போகிறானே. அப்பா அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. போடு லெஃப்டா ரைட்டா? ஓகே, ரைட்டுக்காக தான் ஏதோ வழி தெரியுது. ஸோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்புளுக்கு ஒரு வெட்டு வேற விழுந்திருக்கு. சவுண்ட் எது கேட்குது? ஐயோ சேரு சாக்கடை அழுக்கு குப்பை கருமம். ஐயோ ஆ, கண்டிப்பாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால். அங்கே பாருங்கள், காலில் வெட்டு வேற விழுந்திருக்கு. ஓ மை காட், இவன் டக்குன்னு ஏதாவது ஒரு இவனோட காயத்தை வந்து ஹீல் பண்ணி ஆகணும். இங்கிட்டு வழி இருக்கு என்னமோ, இப்படி போய் பார்ப்போம். இது என்ன லாக்கில் இருக்கா? திறந்தா இருக்கு. இங்கே ஏதாவது பொருள் நம்மளுக்கு கிடைக்குமா? ஓகே, இந்த எந்த பொருள் கிடைக்கிற மாதிரி தெரில. ஓகே நேராக போகிறோம். கேமே ஃபுல் இருட்டாக இருக்குங்க, பயங்கரம். இங்கே என்னத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறான். ஓகே, இது ஏதோ ஃபைலு. ஓ மை காட், இங்கே நிறைய பேர் செத்து வேற கிடக்குறானுங்க, கருமண்டா. கமன் கைஸ், இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ நீங்களாம் ரெக்வஸ்ட் பண்ணனால தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு எதாவது வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே எதோ சாவி பண்ணுமா இதுக்கு? ஓகே, இதுக்கு சாவி நம்மளுக்கு வேணும், இது லாக்கில் இருக்குது. ஓகே, இங்கிட்டு ஓகே, இங்கிட்டு ஒரு வழி இருக்குது, நம்ம இப்படி தான் போய் ஆகணும் கண்டிப்பாக. இங்கே அவன் நிற்பான், வந்து நிற்பான் பாருங்களேன் கண்டிப்பாக. என்ன இது பூட்டி கிடக்கு? ஓ, மேலே ஏறணும். எது இந்த நொண்டி காலை வச்சுட்டு அவன் ஏறுவானாடா? அச்சோ பாவண்டா. ஆமாம், இவன் கூட ஒரு ரெண்டு பேர் வந்தாங்களா? அவனுங்க எங்கே? ஓகே, பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது. ஓகே, பொறுமையாக ஏறுது பாருங்கள். அச்சோ ரொம்ப பாவம், சத்தியமாக அந்த ரொம்ப காலுக்குள்ளே இறங்கி இருந்ததுன்னா ஓ மை காட், நடக்கிறதே கஷ்டம். இவன் எப்படி வந்து இவ்வளோ தூரம் வரானே புரியல எனக்கு. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் அந்த சேறு சகதியிலேருந்து மேலே வந்துட்டான். எனக்கு ஒன்றே ஒன்று இப்போ புரியலை, இவன் உளுந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தக்கரை எதிர இருக்குல்ல, அவன் இவன் வெள்ளைச்சட்டை எப்படி இன்னும் வெள்ளையாக இருக்குது? ஓகே, இங்கிட்ட தான் இருக்கா? இங்கிட்ட எதுவும் இல்லை, அதோ ஏதோ திறகுது. ஓகே, அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. என்னடா தனியாக ஒரு கதவு இருக்கு? ஓகே, இது என்ன? ஓகே, இந்த பொருள் நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாது. இங்கே ஏதாவது பொருள் இருக்குமா? ஆக்சுவலி இது ஏதோ ஹாஸ்பிட்டலுங்கிறனால கண்டிப்பாக ஏதோ பேண்டேஜஸாவது இருக்கும்ல. இருங்க, பேண்டேஜஸ் எதாவது இருக்குமா? ஓ மை கடவுளே. ஸோ இஸ்கி இஸ்கி நடந்து போய்கிட்டு இருக்கான் பைபிளோடய. ஏதாவது கதவு தர, அவள் தான். ஓ கண்டுபிடிச்சிருவானா? கதவு பிச்சுக்கிட்டு வரான். பார்த்துட்டா வச்சு ஏத்தனாம் பாருங்க சென்டர்லயே. ஐயோ இப்போ ரொம்ப கொடூரமா இருக்கேன். Oh my god, I didn't expect this from you. அப்படிங்கிற மாதிரி இருக்கே, சத்தியமா சொல்ற தூங்க மாட்டேனா. இன்றைக்கி நைட்டு வேறு நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் நம்ம பின்னாடியே வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறான். எப்படி வரான்னு சீரியஸாக பொருளை?
ஸோ சீக்கிரம் ஓடுறா. ஸோ இந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அச்சோ ரொம்ப பாவண்டா. தம்பி கதவு தர. ஸோ பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஓகே இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். ஓ மை காட். ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். வேறு கதவை பிச்சு எரிஞ்சிக்கிட்டு வரான். ஐயோ எங்கடா இருக்க தக்காளி வாழா வெளியே அப்படிங்கிறான். வேறுங்க கடவுளே. உரும்புறா பாருங்க. ஓ ஓ அவனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கதவை உடச்சிட்டான் ரைட் சைடு. ஏண்டா கொஞ்சமாவது மூலங்கிறது உனக்கு வேணாமாடா, அந்த சைடு தான் கதவை பூட்டிக்கிது. நான் எப்போ அங்கே சைடு போயிருப்பேன். நான் அவனே நம்மளுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கேன் பாருங்க. வெறி கொண்டு வரான். நம்ம இப்போதைக்கு இங்கே ஒளிஞ்சிக்கிட்டே இருப்போம். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக என்னை இன்னொரு வாட்டி வெட்டிடுவான். அவன் நாய் மாதிரியே கத்துறான். போகலாமா வேணாமா, நம்பலாமா நம்பக்கூடாதா? ஓடுறா ஓடுறா சிக்கிறேன்டா ஓடுறா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டா. ஐயோ டேய் இதெல்லாம் தெரிக்க விடுறான் இப்படி. ஐயோ கைஸ் சீரியஸா சொல்றேன், ரொம்ப தெரிக்க விடுறானே இந்த கேம். எப்படா தப்பிக்க போறேன்? இருங்க இங்கேருந்து பார்க்குறேன் அவன் இருக்கான். வரான் வரான் வரான். உள்ள ஓடிடு உள்ள ஓடிடு. இங்கே ஒளிஞ்சிடுறா இங்கே ஒளிஞ்சிரு. இங்கே ஒளிஞ்சிருக்கிறது தான் உன் எழுத்துக்கு நல்லது. சொல்கிறது கேளு. இங்கேயிரு 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 பொறுமையாரு. சத்தம் கேட்குது சத்தம் கேட்குது. அவன் வரான் சத்தம் நல்லா கேட்குது. அவன் இங்கிட்டு வரானா அங்கிட்டு போகிறானா? ஓகே கண்டிப்பாக இப்போ வெளியே போனால் கொண்டுருவான் பாருங்களேன். என்ன பண்ணுறான்? அவள் தான் தப்பிச்சாச்சு. Can't let him see me. ஓகே பார்த்துருவானோ? எவ்வளோடா அதில் பெட்ரோல் ஊற்றி வச்சுக்கிறேன் இன்னும். அவ்வளோதான் இது என்ன? ஓ இங்கே ஒளிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலி நம்ம அவன் எப்படி உள்ளே போகணும்? ஓ அதுதான் வழி உள்ளே போகிறதுக்கு.
வழி வழி இங்கிட்ட இருக்குங்க ரைட் சைடு எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுங்க என்னங்க இவ்வளோ கொடூரமா இருக்கு இந்த கேமு எப்படி எப்படியா நான் அங்கிட்டு போவேன் இப்படிதான் போய் ஆகணுமா பாட்டில் ஏதாவது தூக்கி போடணும்னு நினைக்கிறேன் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டில் தூக்கி போடணும்னு நினைக்கிறேங்க படா ஆமா அப்படிதான் போடணும் போடு ஆமா மஞ்ச பாக்கா பாக்கல அவ்வளவுதான் அப்பாடா இன்னொரு பாட்டில் வேற நம்ம கிட்ட இருக்கு எக்ஸ்ட்ராவா போடு வழி இங்கிட்டு இருக்குது அவ்வளவுதான்டா ஓடிடுறா அப்பாடா போடு இங்கிட்டு இன்னொரு வழி இருக்கு என்னடா வந்துட்டான் எப்படிடா வந்தா எப்படிடா வந்தா அவன் ஓ ஐயோ ஓடுறா ஆ இது ஒன்று ஓப்பன் ஆகுதுரா ஓடுறா ஓடிடுறா ஸ்கீஸ்கி ஓடிடுறா அப்பாடா பாய் பாய் ஹேவ் அ கிரேட் டைம் ஐயோ ரொம்ப பாவண்டா தம்பி நீ அவனுக்கு வேர்த்ததோ இல்லையோ எனக்கு வேர்த்துருச்சுங்க ஐயோ பைபிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கி ஓரளவு இருக்கான் சேஃபா அப்பாடா நம்ம ஒரு லேயா தப்பிச்சிட்டோம்டா அப்படிங்க தி ஈவில் வித்தின் பல கேமே பேரே இப்போ தான்டா போடுறானுங்க டைட்டிலே மாமே இப்போ தான் வருது மாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கைஸ் எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு மனசெல்லாம் வலிக்குது சரியா இது போதும் இதோட நம்ம மனசை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தி சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆகும் போல இதுக்கு ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இது வீடியோ லைக் தட்டி விடுங்க அண்ட் இதோட செகண்ட் பார்ட் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அழுது அழுது பண்ணுறேன் ஆனால் வலிக்குதுங்க எனிவேஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு பெயினாக சம பயங்க இருட்டுனாலே பயங்க எனக்கு பாய் கைஸ்